எவ்வினையோர்க்கும் இம்மையில் தம்மை இயக்குதற்கு நல் இன்பம் பயக்குமோர் இலக்கு வேண்டும் உயிர்க்கது தூண்டுகோல் போலாம் மனோன்மணியம் சுந்தரனார். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் தனக்கு இன்பத்தை தரக்கூடிய ஒரு இலட்சியம் வேண்டும்ங்கிறோம். இந்தியாவிலே 80% பேர் பிடிக்காத வேலையிலே விருப்பப்பட்ட வேலை கிடைக்காமல் கிடைத்த வேலையை விரும்ப கற்றுக்கொண்டதனால் ஒரே காரணத்தினால் தான் இந்தியா இன்னும் வல்லரசாக முடியவில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. 1938 கார்லே அப்படின்னு ஹங்கேரியன் ஆர்மியில் ஒரு கேப்டன், அவனுடைய லட்சியம் ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடுறதில் ஃபஸ்ட்டு வரணும். நேஷ்னலில் அவன் தான் சாம்பியன் அந்த வருஷம். 1940 ஒலிம்பிக் நடக்க இருந்துச்சு. அப்போது கடுமையாக பயிற்சி பண்ணிகிட்ருக்கான். மிலிட்ரி கேப்டன் அல்லவா, மிலிட்ரியில் வேலை பார்க்கும்போது கையெறி குண்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது 10 செகண்டில் அந்த குண்டு வெடிக்கும், ஹேண்ட் கிரினேட், அதை தூக்கி எரிஞ்சிடணும் அதுக்குள்ளே எதிரியை பார்த்து. அது 5 செகண்ட்லேயே வெடிச்சிருது. அவனுடைய கை துண்டாக போயிடுச்சு, எது ஷூட்டர்ஸ் ஹேண்டு, வலது கை துண்டாகி போய்விட்டது. இரவு முழுவதும் கதறுகிறான், பதறுகிறான், என்ன செய்கிறதுன்னு தெரியல. கை போனது மட்டும் இல்லை, லட்சியம் போயிடுச்சு. என்ன, இரண்டே வாய்ப்புகள் தான். ஒன்று, இழந்து போன கையை நினைத்து அழுதே இறந்து போவது. மற்றொன்று, இறைவன் கொடுத்த இடது கையை உபயோகிக்க முடியுமா என்று பார்ப்பது. தொடர்ந்து இடது கை மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறான். 3 மணி நேரம் செய்த பயிற்சியை 6 மணி நேரமாக மாற்றுகின்றான். 1940 ஒலிம்பிக் போகணும்னு நினைக்கிறான். 40 ஒலிம்பிக் நடக்கலை, ஃபஸ்ட் வேர்ல்டு வார். 44 ஒலிம்பிக் நடக்கலை, செகண்ட் வேர்ல்டு வார். 48 ஒலிம்பிக்கு விடாமல் போகிறான் லட்சியம். 28 போய் சுட வேண்டியவன் 38 போகிறான். இளைஞர்களை எதிர்கொள்கின்றான். இவனை பார்த்தவொன்னே எல்லோரும் சிரிக்கிறாங்க. அவன் திரும்பி தன்னுடைய தாயை பார்க்கின்றான். அவள் சொல்லுகின்றாள், நீ பெரிய முயற்சியிலே ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும், கவலைப்படாதே என்றான். உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே, அன்று 1948 பீஜிங்கில் நடந்த ஒலிம்பிக்கிலே கார்லே உண்டாக்கிய, இடது கையின் மூலம் உண்டாக்கிய துப்பாக்கி சூட்டு சாதனையை இதுவரை எவனும் முறியடிக்கவில்லை என்பதுதான் உண்மை.